ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து பார்த்தோன்னா 15/2/2020 இன்றைக்கி ஒரு டிஎன்பிசி சார்பாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் 13/2020 அப்படிங்கிறது சீரியல் நம்பர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில முக்கியமான ஒரு 6 மாற்றங்கள் கொண்டு வருகிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு அப்படிங்கிற மாதிரி குரூப் 4 எக்ஸாம் தொகுதி 4 இதில் வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 and 2A வந்து காமனாக மெர்ஜ் பண்ணி வச்சு சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ தொகுதி 4 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ளே வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்படும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இதுக்கு முன்னாடி 2 and 2A சொல்லியிருந்தாங்க, இப்போ 4 உள்ள மெர்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது மாதிரி தேர்வு நேரங்கள்லேயும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 மணி கொஞ்சம் லேட்டாக 10:05, 10:10 போனால் கூட சில கொஷின்ஸ் கேட்டுட்டு உள்ளே விட்டுருவாங்க. பட் இனிமேல் அப்படி இல்லையா, 9 மணிக்கே தேர்வு கூடங்களுக்கு வருகை புரிதல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து சில பயோமெட்ரிக் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறையா வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 10 மணி முதல் 1 மணி வரை 3 மணி நேரத்திற்கு நடைபெறும், 10 மணிக்கு மேல் வரும் எந்த தேர்வர்களும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு நேரத்திற்கு பின்னர் விடைத்தாளில் பதிவு செய்ய வேண்டிய கூடுதல் விவரங்களுக்காக 15 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படும். காலை மாலை இரு வேளைகளிலும் தேர்வு இருந்தால் மாலை நடக்க வேண்டிய தேர்வுகள் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும். ஸோ மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் 2 தடவை சம்டைம் எக்ஸாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல மதிய எக்ஸாம் அப்படிங்கிறது 3 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயம். ஸோ இதில் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக விடையளிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்க சார்பாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தென் தேர்வர்களுடைய கைரேகை பதிவு பயோமெட்ரிக் அப்படிங்கிறது இருக்கணும். தென் விடைத்தாளியுடைய பாதுகாப்பு அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த வாகனத்தில் சிசிடிவி பொருத்துறதாகவும் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது பொருத்துறதாகவும், எந்த இடத்துல ஸ்லோவாக இருக்குது, எங்கே வந்து ஸ்பீடு குறைஞ்சிருக்கு, எங்கே நின்றுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஜிபிஎஸ் அப்படிங்கிறதும் விடைத்தாள் பாதுகாப்புகளை வந்து கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. தகவல்கள் மற்றும் கருத்துக்களை தெரிவிக்க வசதி. தேர்வு ஆணையத்திற்கும் நேர்மையான முறையில் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கும் இடையிலான பிணைப்பை உறுதி செய்யவும் தகவல் பரிமாற்றத்தினை மேலும் எளிமைப்படுத்தவும் தேர்வாணைய இணையதளத்தின் ஒரு சிறப்பு தகவல் தளம் விரைவில் உருவாக்கப்படும். இதுக்காக கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தனி பேஜ் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சார்பாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் தெளிவாக நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம்.